Hello friends, welcome to GDS Mail. India Post GDS vacancies official announcement ஆக friends. ஒட்டுமொத்தம் 40883 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் 27th ஜனவரி, இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் பிப்ரவரி 16 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ நம்ம டிவிஷனுக்கான வேகன்சி எப்படி ப்ரோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்க, தமிழ்நாடு இதில் நிறைய சர்க்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 23 சர்க்கிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு சர்க்கிள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, தமிழ்நாடு சர்க்கிளில் எந்தெந்த டிவிஷன் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதாவது தமிழ்நாடு சர்க்கிளில் என்னென்ன போஸ்டல் டிவிஷன் இருக்கோ அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. உங்கள் டிவிஷன், உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட டிவிஷன் நேம் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீலகிரி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட டிவிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ போஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டிவிஷனில் அந்தந்த பிரான்ச் ஆஃபீஸில் அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்தந்த கேட்டகரியில் இவ்வளோ வேகன்சி இருக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் டிவிஷன், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிரான்ச் ஆஃபீஸில் ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு இந்த கேட்டகரியில் ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஏனோ தானோ அப்ளை பண்ணாதீங்க, எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் அந்த சர்க்கிளில் போயிட்டு உங்கள் டிவிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் டிவிஷனில் அந்தந்த பிரான்ச்சில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் எந்த பிரான்ச்சில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இப்போ சர்க்கிள் வைஸ் வேகன்சி தேவைப்படுது அப்படின்னா, சர்க்கிள் வைஸ் வேகன்சி கிளிக் பண்ணி நீங்கள் சர்க்கிள் வைஸ் வேகன்சி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒட்டுமொத்தமாக 3167 வேகன்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிளுக்கான டோட்டல் வேகன்சி, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன் தேவைப்பட்டால் சேம் நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் டிஸ்கிரிப்டிவ் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம், ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 12,000 சேலரி, அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு 10,000 சேலரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி ப்ரொமோஷன் மூலிமா நீங்கள் ஹையர் போஸ்டிங்கு போகலாம். அப்போ சேலரி வந்து அதிகமாக இருக்கும். மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் 40. இன்கேஸ் ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 45 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா அப் டு 43 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக லோக்கல் லாங்குவேஜ், உங்கள் ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ், சைக்கிளிங் நாலேஜ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனு, ஃபீஸ் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்ளை ஆன்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, யூஆர் ஓபிசி இடபிள்எஸ் மேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபீஸ் நீங்கள் ஒரு முறை ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல்ஸ், எஸ்சிஎஸ்டி, டிரான்ஸ்ஜெண்டர் உமன்ஸ், ஸோ இந்த கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டேஜ் 1ல ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேஜ் 2ல அப்ளை ஆன்லைன். ஆஸ் யூஷுவல் போன முறை எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜ் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் என்டர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட் எஸ்எம்எஸ் மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கோ இமெயில் ஐடிக்கோ சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் ப்ளஸ் உங்கள் இமெயிலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ, அப்ளிகன்ட் நேம் அப்படின்னா 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வித் இனிஷியலோட கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். ஃபாதர் ஆர் மதர் நேம், அதுவும் 10th மார்க்ஷீட் படி கேட்டிருப்பாங்க. ஃபாதர் ஆர் மதரோட 10th மார்க்ஷீட் இல்லாத பட்சத்தில் அவங்க யூஸ்வலாக அவங்க நேம் எப்படி என்டர் பண்ணுவாங்களோ, அதாவது யூஸ்வலாக அவங்க நேம் வந்து எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், 10th மார்க்ஷீட்டில் டேட்டு, மந்த்து, இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற டேட்டா எல்லாமே 10th மார்க்ஷீட் படி தான் என்டர் பண்ணணும். ஜெண்டரில் மேலா ஃபீமேலாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்கள். இதில் யூஆர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூஆர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓபிசி இல்லைன்னா எஸ்சிஎஸ்டி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓபிசிலையும் அப்ளை பண்ணிக்கலாம், யூஆருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் யூஆர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூஆருக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்.
சர்க்கிள் இன் விச் செகண்டரி ஸ்கூல் பாஸ் எந்த சர்க்கிளில் டென்த்து பாஸ் பண்ணுங்கள், அதாவது உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் பாஸ் பண்ணுங்கள், டென்த்து மார்க்ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். என்டர் தி டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் தி டீட்டெயில்ஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஓகே கிளிக் பண்ணுங்கள். சேம் இதே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் கீழே ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டேபை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும், ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். டிசேபிலிட்டியான்னு கேட்டிருப்பாங்க, பர்சன் வித் டிசேபிலிட்டின்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜஸ் ஸ்டடி இன் செகண்டரி ஸ்கூல், டென்த்து ஸ்டாண்டர்டில் நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜில் படிச்சிங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி தமிழையும் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் தமிழ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது இங்கே சைடில் டிஸ்பிளே ஆகும். வெதர் எம்ப்ளாய்டு, அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால், அது ப்ரைவேட்டாக இருக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ஸோ ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு வெதர் என்ஓசி இஸ் அவைலபிளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்ஓசி அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், தடையில்லா சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ஓசி இருக்கா இல்லையான்னு கேட்டிருப்பாங்க, எஸ்ஆர் நோ செலக்ட் பண்ணுங்கள். இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இப்போ நான் வேலை பார்த்துட்டு இல்லை அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃப் 50 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 200x230 பிக்சலில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 20 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், 140x60 பிக்சலில் இருக்கணும். ஸோ இந்த கரெக்டான சைஸ் அண்ட் பிக்சலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு ஹை இயர்பை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ டு அப்ளை கொடுத்துருப்பாங்க, கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆல்ரெடி அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் அப்ளைங் ஃபார் இதில் தமிழ்நாடு சர்க்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள், அதாவது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி உங்கள் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க, அதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே அட்ரஸ் டீட்டெயில்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேமு, உங்கள் லொக்கேஷனோட பின்கோட் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி சர்க்கிள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. செலக்ட் எஜுகேஷன் போர்ட், சமச்சீர் கல்வியாக இருந்தால் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு 2012-2015 அதாவது 2012 தான் சமச்சீர் கல்வி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ இந்த போர்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ரிசல்ட் டைப்பில் மார்க் செலக்ட் பண்ணுங்கள். மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சப்ஜெக்டோட மார்க் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 100 அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, சயின்ஸ் ப்ராக்டிக்கல் தியரியாக இருந்தால் அதுக்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கல் 25 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, தியரி 75 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இதுக்கான மார்க் எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து ஒரு ஒரு சப்ஜெக்டோட இண்டிவிஜுவல் மார்க்கை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சூஸ் ப்ரெஃபரன்ஸ் இந்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட டிவிஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிவிஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவிஷனில் எந்தெந்த பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது, ஸோ பிரான்ச் ஆஃபீஸு, ஸோ போஸ்டிங்கு, கேட்டகரி, அதுக்கான சேலரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் டிவிஷனில் எத்தனை பிரான்ச் இருக்கோ அந்த எல்லா பிரான்ச்சுக்கும் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். 1, 2, 3 யூஸ் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ உங்கள் டிவிஷனில் எத்தனை பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கோ அதை எல்லாத்துக்குமே நீங்கள் 1, 2, 3 யூஸ் பண்ணி ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கீழே சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கோ அதை எல்லாத்துக்குமே 1, 2, 3 யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே டிக்ளரேஷன் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். யூஆர் ஓபிசி இடபிள்எஸ் மேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வெப்சைட் ரொம்ப பிஸியாக இருக்கிறதால சர்வர் வந்து ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சர்வர் வெப்சைட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது, பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் கரெக்டாக நைட் டைமில் வந்து ட்ரை பண்ணுங்கள், நைட் டைம் இல்லை ஏர்லி மார்னிங் வந்து ட்ரை பண்ணுங்கள், பேமெண்ட் பேஜ் எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இதுவே ஃபீமேல்ஸு எஸ்சி எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டர் ஃபீமேல்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சப்மிட் கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.